ஹாய், ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மேக்ஸை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி முடிக்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றதுக்கான சில ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சார் நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள என்ட்ரு ஆகிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார், இருந்தாலும் என்னால் மேக்ஸில் ஒரு 20 கொஸ்டின் கூட என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏற்கனவே நான் நல்ல லெவலில் தான் சார் இருக்கேன், நான் வந்து 20 மேலே தான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக, மேக்ஸில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அப்படின்ற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு தேவையில்லை, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் மேக்ஸில் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்ப்பேன், ஏன்னா இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் போகிறீங்க அப்படின்னு வச்சு, இப்போ மேரேஜ் போயிருக்கீங்க அப்படின்னா இப்போ அங்கே சாப்பாடு போடுவாங்க, நம்ம முக்கியமாக போகிறதே அதுக்காக தான். ஓகேங்களா, இப்போ சாப்பாடு போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்டர் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த வத்த குழம்பு போடுவாங்க, அடுத்தது சாம்பார், அடுத்தது ரசம் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு வச்சு, ஓகேங்களா, எடுத்ததுமே உங்களுக்கு ரசம் ஊற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மைண்டு? இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ரசம் ஊற்றுனீங்கன்னா மேரேஜை நிறுத்துறது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் பண்ணி மேரேஜை நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காக அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இப்போ கடைசியாக எதுக்கு ரசம் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சாப்பிட்டதெல்லாம் சரிக்கணும் அப்படின்றதுக்காக ரசம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு ஆர்டர். ஸோ நம்ம மேக்ஸிமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக டாப்பிக்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே மைண்டில் நிற்காது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு சின்ன புரிதல் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷனோட நீங்கள் சேர்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் மார்க்கும் வாங்கலாம், சரிங்களா? இப்போ ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கொஸ்டினில் 25 கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸ்லேருந்து. மொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின். இந்த 25 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக வாங்கிட முடியாது, பட் நீங்கள் கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயந்தான். மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்பொழுது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம், ஓகேங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு முழு மதிப்பெண்ணு வாங்குற அளவுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட் தான், பட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாசிபிள் தான், சரிங்களா? தென் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்னால எனக்கு வராது சார், மேக்ஸுக்கு எனக்கு ரொம்ப தூரம், மேக்ஸ்னால எனக்கு அலர்ஜி அப்படின்வாங்க. மற்றபடி வேறு எந்த சப்ஜெக்ட் வேணால் எவ்வளோ வேணால் கொடுங்க நாங்கள் படிச்சிடறோம், ஆனால் மேக்ஸ் மட்டும் நாங்கள் தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்குவாங்க. ரெண்டாவது, ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆனிங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்குவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அதாவது நீ இப்போ எக்ஸாமுக்கு போகும்போதே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் கட் ஆஃப் கொஞ்சம் கூட நெருங்கவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 160 கொஸ்டின் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வச்சு, ஓகேங்களா, 160 கொஸ்டின் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலான்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 160 கிட்ட வரைக்கும் போகலாம். அதாவது ஒரு 155 கேள்விகளோ இல்லை 150 கேள்விகளோ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், தவிர அந்த 160 அப்படின்ற பார்டரை உங்களால் கிராஸ் பண்ணவே முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாக 200 கொஸ்டின் இல்லையா, நீங்கள் போகும்போதே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு 170 கேள்விகளுக்கோ இல்லை 180 கேள்விகளுக்கு தான் ரெடி ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அங்கே போகும்போது உங்களே அறியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் போக கடைசியாக 155-150 கொஸ்டின் தான் உங்கள் கையில் மீதி இருக்கும், ஓகேங்களா? ஸோ போகும்போதே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாமல் போகிறதால என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் அப்படின்ற ஒரு பார்டரை உங்களால் கடைசி வரைக்கும் கிராஸ் பண்ணவே முடியாது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே அவாய்ட் பண்ணாதீங்க, முக்கியமாக மேக்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? எதுக்காக மேக்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 25 கொஸ்டின்னா 25-க்கு 25 வாங்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ படித்தாலும் அதில் 100% உங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்குது. 25 கொஸ்டினுக்கும் 25 கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும், ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 டாபிக் இருக்குது, ஓகேங்களா? அந்த 17 டாபிக் தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய காமன். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இருக்கு இல்லையா, குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 2A இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய அந்த 17 டாபிக் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 17 டாப்பிக்கே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அந்த அளவுக்கான சிலபஸ் தான் அது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த 17 டாப்பிக்கு எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஆர்டர் ரொம்பவே முக்கியமானது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? ஓகே, அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டரில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்
முதல்ல நீங்கள் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? எதுக்காக சார் சிம்பிளிஃபிகேஷன் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்? எங்களுக்கு அந்த டாப்பிக்கே பிடிக்காது, வெறி நம்பர் மட்டும்தான் இருக்கும் அதில், ஜஸ்ட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி ஒரு நாலு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை கூட கொடுக்க மாட்டாங்களே, வெறி நம்பர் மட்டும்தானே இருக்கும், இதை போய் எங்களை எடுத்ததுமே படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். பட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த மேக்ஸுக்குமே பேஸ் மட்டும் அங்கே தான் இருக்குது சிம்பிளிஃபிகேஷனில். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேசிக்ஸுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? அது தெரியாமல் நீங்கள் இதில் எந்த டாப்பிக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. ஸோ எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பேசிக்ஸும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லப்போனால் சிலபஸ்லேயே பாதி கம்ப்ளீட்டான மாதிரி இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? தென் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்ற டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும். சர்ட்ஸ் அண்ட் இண்டீசஸ் அப்படின்னா தமிழில் முருடுகள் மற்றும் அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு எட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஜஸ்ட் வெறும் எட்டு எட்டு ரூல் தான். அந்த எட்டு ரூல் தெரிஞ்சது அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டாப்பிக்கே ஓவர் தான். ஓகேங்களா? இந்த டாபிக் மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும், கிட்டத்தட்ட சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்கும், முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்தது நீங்கள் என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் என்ற டாபிக். இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் டாபிக் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு எடுத்து போகேங்களா, ஒன் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒன் தான் வரும், டூ ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபோர், த்ரீ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நைன் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸை நீங்கள் 30 வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? இந்த 30 வரைக்கும் படிச்சிருக்கணும் ஸ்கொயர் வேல்யூஸ். அதே மாதிரி கியூப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 15 அல்லது 20 இது வரைக்கும் ஆச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்னா மெமரி பண்ணி வச்சிருக்கணும், எப்போ கேட்டாலும் அதோட வேல்யூஸை சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் இதுக்குள்ளேயே தான் அதோட வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 30 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கியூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 15-20 வரைக்கும் அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட அதுவுமே சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் டாபிக் அடுத்தது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் ஒரு மைதானம் இருக்குது, ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கிரவுண்டில் ஒரு நாலு பேர் சுற்றி வராங்க, நாலு பேருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வர்றதா சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாரு, பி என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாரு, சி என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாரு, டி என்பவர் ஒரு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாருன்னு கொடுத்துட்டு எல்லாருமே எந்த டைமில் ஒரே இடத்துல சந்திச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த ரன்னிங் மட்டும் கேட்கறது இல்லாமல் இந்த கிளாக் வச்சு கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ், இப்போ லைட்லாம் எரியுதுங்களா, நம்ம ரோட்டில் போகும்போது சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த லைட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அது. அந்த இடத்துல அதையுமே நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல கற்றுப்பீங்க. ஏதாவது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல கற்றுப்பீங்க. அதாவது எப்படின்னா 1/2 + 1/3. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எல்சிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல அப்ளை ஆகே ஆகும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல போகும்போது இந்த டாப்பிக்கில் இன்னும் டீப்பாக எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின் சொன்னாலே அதையும் தெரிஞ்சுப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ற மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் சிம்பிளிஃபிகேஷனில் முதல்ல படிங்க அப்படின்னு. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. சரிங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக் அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கில் பர்சன்டேஜ் ஒன்று. எதுக்காக முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்ண மாதிரி மீனிங் அதுக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா இந்த டாபிக், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 சாப்டருமே பர்சன்டேஜின்ற ஒரே டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 சாப்டர் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவீங்க. பட் நீங்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் எடுத்ததுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சுட்டு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அதுக்கடுத்து பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா ஒரு புரிதலே இருக்காது, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த 3 சாப்டரையும் கவர் பண்ணிவிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நான் பார்ப்போம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்றது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதை ஆர்டர் படி பார்க்கும்பொழுது இந்த ஆர்டருக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாப்பிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வயது கணக்குகள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த வயது கணக்குகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரேஷியோவை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் எடுத்ததுமே ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டாபிக் வந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷியோ போனீங்கன்னா சுத்தமாக புரியாது. ஸோ இந்த ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா?
ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தா என்ன டாபிக்னா ஏபிஜிபி அப்படின்ற ஒரு டாபிக். தமிழில் கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இண்டிவிஜுவலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்டுட்ருக்காங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட டாபிக் அப்படின்னா சொல்லலாம், எதோடு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆகாது. இருந்தாலும் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா சிம்ப்ளிகேஷனை பேஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், பட் ஃபார்முலாஸில் நீங்கள் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த டாபிக் பேஸ் பண்ணியிருக்குன்னா சிம்ப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சிம்ப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி சிலபஸை கவர் பண்ண மாதிரி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் ரூல் அப்படின்ற ஒரு டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். செயின் ரூலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிளான ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா செயின் ரூல் அப்படின்ற டாபிக் சிம்பிளாக முடிஞ்சிடும். செயின் ரூலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் இருக்குது. அதாவது செயின் ரூலும் டைம் அண்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டராக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கா இல்லை செயின் ரூல்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து அந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா செயின் ரூலில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்மாக தான் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரே வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் உள்ள ரிலேஷன் புரியும். ரெண்டு ரெண்டு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேற்றுமைகள், அது டாப்பிக்கில் என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த டாப்பிக்கில் என்ன வித்தியாசமாக இருக்குது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்கிறது, சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் அப்படின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அது, ஓகேங்களா. இப்போ மென்சுரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏரியா வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட் இருக்கும், 2D 3D சொல்லுவாங்க. ஸோ ஏரியா வால்யூம்னு இருக்கும். பட் இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அதிகமாக வரக்கூடிய பார்ட் என்னன்னா வால்யூமில் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. அதில் கொஸ்டின் நிறையா வருது அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்ததுமே வால்யூமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கனே தெரியாது, சரிங்களா. ஸோ இதை என்ன ஆர்டரில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணும். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லைனாலும் பேசிக்ஸ் இங்கே தான் இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வால்யூமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்ன நடக்குது, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், சரிங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது தமிழில் புள்ளியியல், அடுத்தது நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்கோட ரிலேட்டட் ஆகாது, ஒரு தனிப்பட்ட ஒரு டாபிக் தான். பட் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுலேருந்தையும் கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன், இதையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. தென் அடுத்ததாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டேட்டா இன்டர்பிரேஷன். ஆக்சுவலாக டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டான டாப்பிக்லாம் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கும், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் டோட்டலாகவே டேட்டா இன்டர்பிரேஷனில் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் 3 சாப்டர் கவர் பண்ணுதுன்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் 4 டாபிக் கவர் பண்ணுது. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோ, ஓகேங்களா. ஸோ அடுத்து ரீசனிங், ஓகேங்களா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு அதில் கான்செப்ட்டுமே ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் தான் எடுக்கும் மொத்த ரீசனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது டிஎம்பிசியை பேஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் தான் எடுக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு இடம் தான் அது. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் 17 டாப்பிக் அப்படின்னு நினச்சிலாம் பயப்படாதீங்க. இப்போ ஆக்சுவலாக ரீசனிங்கிறது ஒரு டாப்பிக்கே கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கிறதும் கிடையாது, கான்செப்ட்டும் உள்ள டீப்பாலாம் கிடையாது, மேலோட்டமாக தான் இருக்கும். அதேமாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பர்சனேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் ஆயிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி 3 டாபிக் இருக்குன்னு சொன்னாலே. ஸோ பர்சன்டேஜ்ன்றதை நல்லா கிளியர் பண்ணிங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன மாதிரி தான். ஸோ இதெல்லாம் அப்பயே நீங்கள் மைனஸ் பண்ண மாதிரி தான், ஓகேங்களா. இப்போ 17 டாப்பிக்கு அப்படின்றது பெருசாலாம் பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிளான கம்மியான சிலபஸ் தான் இருக்குது அப்படின்றத மைண்டில் முதல்ல செட் பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் 25 out of 25 எடுக்கிறதுக்கான ஒரு முதல் படியாக இது இருக்கும். இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இன்னும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. என்னென்ன புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த புக்கை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் ஒரு முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்தெந்த டாப்பிக்கு என்றைக்கு படிக்கலாம், எவ்வளோ நாளில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷெட்யூலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ண ஷெட்யூலை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ், அதாவது எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க, எந்த புக்கில் இருந்து கேட்குறாங்க, எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, இந்த மாதிரியான அனலைசிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ்லேருந்து 25 out of 25 உங்களால் வாங்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேலே அந்த பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, மேக்ஸ்னாலே வராது, மேக்ஸ்னால அலர்ஜின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாயிலேருந்தே வராது, அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள்லாம் சிலது இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறைகள் தான் இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களே அறியாமல் இவ்வளோ தான் டாப்பிக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா. அடுத்து அந்த பாக்ஸ் போடுற அந்த டாப்பிக்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இருக்குது அந்த டாப்பிக்குள்ளே.
ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் முடிச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ரெண்டுத்தையுமே சில தொடர்புகள் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மூணு டாபிக் இருக்குது, அதோட சேர்த்து பாக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே, அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி, ஸோ அதோட சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுரும் ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் ரூலும் டைம் அண்ட் ஓவருக்கும் ரிலேஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ்ன்றது கஷ்டமே படாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து பார்ப்போம். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.